இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தேனி மாவட்டத்தில் திருமணமான 22வது நாளில் ஆட்களை ஏவி கணவனை கொலை செய்ய முயற்சித்த போது அந்த முயற்சி தோல்வியில் முடிந்ததால் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்தவர் கௌதம். இவருக்கு வயது 24. கேபிள் டிவியில் ஊழியராக பணியாற்றி வந்த இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்கின்ற பெண்ணுக்கும் கடந்த 10ஆம் தேதி திருமணம் நடந்தது. இந்த நிலைமையில்தான் கடந்த 8ஆம் தேதி புவனேஸ்வரி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் திருமணமான 1 மாதத்திற்குள் அந்த புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்டதால் அவருடைய மரணம் குறித்து ஆர்டிஓ விசாரணையும் நடைபெற்றது. அப்போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. இது பற்றி போலீசார் சொன்னது என்னவென்றால், திருமணத்திற்கு முன்பு போலீஸ் தேர்வுக்கு புவனேஸ்வரி பயிற்சி எடுத்தார். அத்துடன் அரசு துறையில் வேலை பார்ப்பவரையே திருமணம் செய்து கொண்டு தானும் வேலை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பியிருக்கிறார். இதனால் புவனேஸ்வரிக்கு ஆரம்பத்திலிருந்தே கௌதமை பிடிக்கவில்லை. இதனால் அவருடைய மன வாழ்க்கை ஏமாற்றம் அடைந்ததாகவே அவர் நினைத்துள்ளார். இதனால் எப்படியாவது கௌதமை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார். அதன்படி போலீஸ் தேர்வுக்கு பயிற்சி எடுத்தபோது நிரஞ்சன் என்கிற இளைஞருடன் பழகி வந்திருக்கிறார். தன்னுடைய நகைகளை வங்கியில் அடகு வைத்து 75,000 ரூபாய் பணத்தை தயார் செய்து அந்த பணத்தை நிரஞ்சனிடம் கொடுத்து, என்னுடைய கணவனை வெளியே அழைத்து வரும்போது நீங்கள் காரை ஏற்றி கொன்றுவிடுங்கள் என்று கூறியுள்ளார். அதன்படி திருமணமான 22வது நாளில், அதாவது கடந்த 2ஆம் தேதி, புவனேஸ்வரி கணவரிடம் ஆசை வார்த்தை கூறி அவரை ஸ்கூட்டரில் வெளியே அழைத்து வந்தார். இந்த நிலைமையில்தான் அவர்கள் சென்ற 2-வீலர் பழுதானது. இதனால் அந்த வாகனத்தை கௌதம் தள்ளி கொண்டு வந்தார். அப்போது பின்னால் வந்த கார் ஒன்று கௌதம் மீது வேகமாக மோதியது. இதில் காயம் எதுவும் இல்லாமல் அவர் உயிர் தப்பினார். அப்போது காரில் இருந்து இறங்கிய 5 பேர் கொண்ட கும்பல் கௌதமை சரமாரியாக தாக்கிவிட்டு பிறகு காரில் ஏறி தப்பி சென்றனர். அந்த கார் எண்ணை வைத்து காவல் நிலையத்தில் கௌதம் புகார் கொடுத்தார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கார் மற்றும் மர்ம நபர்களை தேடி வந்தனர். இந்த நிலைமையில்தான் தான் கணவரை கொலை செய்ய போட்ட திட்டம் தெரிந்துவிடும் என்கின்ற பயத்தில் புவனேஸ்வரி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையில்தான் புவனேஸ்வரிக்கு உதவி செய்த நிரஞ்சன் உட்பட அவருடைய நண்பர்கள் 5 பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கணவனை கொலை செய்ய திட்டமிட்டு அந்த திட்டம் தோல்வியில் முடிந்ததால் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கம்பம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.